ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு பெயிண்டிங்கை பண்ணிவிட்டு அந்த பெயிண்டிங் மேலே எப்படி எம்ப்ராய்டிங் பண்ணால் 3D எஃபெக்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பெயிண்டிங் எப்படி ஆரம்பிச்சுன்னு பாருங்கள். இப்போ வால் ஹேங்கிங் பெயிண்டிங் வித் எம்ப்ராய்டிங், இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு ட்ரீ, அந்த ட்ரீயோடைய கலர், அப்புறம் அதில் ரெண்டு பேர் ஊஞ்சல் ஆடுற மாதிரி வரைகிறோம். அந்த ட்ரெஸ் எல்லாத்துக்கும் பெயிண்டிங்கில் பண்ணிக்கலாம். அந்த பெயிண்டிங் மேலே திரும்ப நம்ம த்ரெட்டை வச்சு எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பூக்கள் வரைகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு ஒயிட்டு, கொஞ்சம் ரெட்டு, ரெண்டையும் ஒரே ப்ரஷில் டிப் பண்ணிட்டோம்னா டபுள் ஸ்ட்ரோக்கில் கிடைக்கும். ஒயிட்டு வித் ரெட்டு இப்போ எடுத்துகிட்டு அப்படியே அப்ளை பண்ணிட்டே வந்தோன்னா பூ வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். பாருங்கள், சிம்பிள் மெத்தட். அடுத்ததாக அதுக்கு தேவை லீஃப், அந்த கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகள் ஒரே மாதிரி ரெண்டு பக்கம் வைக்காமல் முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், ஒரே இடத்துல கீழே பக்கம் சரிஞ்சு கிடக்கலாம். அந்த மாதிரி இலைகளும் டபுள் கலர் தான் டிப் பண்ண போகிறோம். எல்லோ வித் க்ரீன் எல்லாத்தையும் சேர்த்து ஃபினிஷ் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். அந்த அவுட்டரெல்லாம் நமக்கு வந்து அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பார்டர் வேணும். அந்த பார்டருக்காக கோல்டன் பார்ட் சின்ன பாசியில் அழகாக பிரிக்கால் வச்சு வச்சுட்டோம்னா ஈஸியாக அதோடய ஃப்ரேம் போட்ட மாதிரி ஆகிடும். அதோட பின்பக்கத்தில் அழகாக ஸ்டிச் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. நன்றி.